அவன் ஊக்கப்படுத்துகிறான். விடாத, அது எப்படி நம்ம சாதி உட்கார்ந்த நாற்காலியில அவன் எப்படி உட்காரலாம்? இதை சொல்லக்கூடிய அரசியல் அறியாமையில் உழனக்கூடியவர்கள்தான் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு மூடன் மேல்பாதியிலும் போய் பேசியிருக்கிறான். பட்டம் படித்தவனுக்கு தெரிய வேண்டாமா? அறிவிருக்க வேண்டாமா? சொந்த மக்களை இப்படி தவறாக வழிநடத்தலாமா? அட மூடர்களே, சொந்த சாதி மக்களையே நீங்க கேடாக தவறாக வழிநடத்துகிறீர்களே. படிக்காதவன் சொல்லி இருந்தா பரவாயில்ல, சட்டம் படிச்சவன் போய் சொல்றான். சுப்ரீம் கோர்ட் போனாலும் விட மாட்டோம், புடிஞ்சிருவாங்களாம். என்ன புடுங்கனே? அறிவுகட்ட முண்டங்களே, எப்படி இந்த மக்களை நீங்கள் பலிகடாவாக்குகிறீர்கள்? எப்படி பெரிய அயோக்கியத்தனம் இது? ஒண்ணு உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா அந்த மக்களை நீ ஏய்க்கிறன்னு அர்த்தம், ஏமாத்துறன்னு அர்த்தம். சட்டம் தெளிவா இருக்கு, நீ சமத்துவம் பேச வேண்டாம், சமூக நீதி பேச வேண்டாம், அதெல்லாம் மண்டல ஏறாது. இவர் போய் அங்க கூட்டம் போட்டு ஆவேசமா பேசுறாரு. அதாவது உச்ச நீதிமன்றம் போனாலும் விட மாட்டோம். இப்ப போட்டிட்டான என்ன பண்ணு? போய் போட்ட போட்டு ஆட்டி போறியா? தொங்குற போட்ட பிடிச்சி போய் ஆட்ட போறியா? என்ன பண்ண போற? இப்ப யாரை நீ தவறாக வழிநடத்துகிறாய்? அறியாமையில் ஓடக்கூடிய தற்குறிகள், இல்லைன்னா அந்த சொந்த சமூகத்தை ஏமாற்றக்கூடிய மோசடி பேர்வழிகள். விழுப்புரம் மேல்பாதியில் நடந்து கொண்டிருக்கிற அநீதியை கண்டித்து விழுப்புரத்திலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நமது தோழர்கள் பெரிதும் விரும்பினார்கள், முயற்சித்தார்கள். தோழர் ரவிக்குமார் அவர்களும் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் மிகுந்த பொறுப்புணர்வோடு இந்த பிரச்சனையை அணுகினார்கள். அதிகாரிகளோடு பேசுவது மட்டுமின்றி தோழமை கட்சிகள், அனைத்து கட்சிகள் யாவற்றையும் ஒருங்கிணைத்து இதனை முன்னெடுத்துச் சென்றார்கள். இடதுசாரிகள், காங்கிரஸ், அதிமுக உட்பட அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்கக்கூடிய வகையில் மிக கவனமாக இதை இருவரும் கையாண்டார்கள். எப்படியும் மேல்பாதி மக்கள் திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்குள் நுழைவார்கள், வழிபாடு செய்வார்கள் என்று நாம் நம்பிக்கையோடு இருந்தோம். ஒரு முறைக்கு பல முறை பேச்சுவார்த்தை நடந்தும் சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை என்கிற நிலையில் காவல்துறை அந்த கோவிலை இழுத்து பூட்டி முத்திரையிட்டிருக்கிறது. ஒரு வகையில் நம்முடைய கோரிக்கையும் அதுதான் என்று தோழர் சிந்தனை இங்கே பதிவு செய்தார். அதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. நமக்கு நுழைய அனுமதி இல்லையே, வேறு எவரும் நுழைய வேண்டாம் என்று ஒரு லாஜிக் இருக்கிறது என்று தோழர் கேபி அவர்கள் இங்கே பதிவு செய்தார். ஆனாலும் அது தீர்வு இல்லை. பூட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்பட வேண்டும், அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டும், இதுதான் நம்முடைய கோரிக்கை. இதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு, அதிகார வர்க்கத்திற்கு உள்ளது. விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை என்று அதிகார வர்க்கம் பார்க்க வேண்டிய தேவையில்லை, அல்லது இடதுசாரிகளின் கோரிக்கை அல்லது அரசியல் கட்சிகளின் கோரிக்கை என்று பார்க்க வேண்டியதில்லை. அவர்கள் சட்டம் ஒழுங்கைத்தான் முன்னிறுத்துகிறார்கள் என்றால் சட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்றாலே போதுமானது. சட்டத்தின்படி செயல்பட அதிகாரிகள் முனைந்தால் சட்டத்தின் மீது அவர்களுக்கு உண்மையிலேயே மதிப்பு இருந்தால் அவர்கள் இந்த எளிய மக்களை அடுத்த நாளே கோவிலுக்குள் அழைத்து போயிருக்க வேண்டும், வழிபாடு செய்ய அனுமதித்திருக்க வேண்டும், தடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இதுதான் அதிகாரிகள் செய்ய வேண்டிய கடமை. அரசியல் கட்சிகளுக்காக அல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்காக அல்ல,
ஆளும் கட்சி கூட்டணி திமுக தலைமையிலான ஆளும் கட்சி கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிகிற கோரிக்கை என்று கூட அல்ல. சட்டப்படி நடந்தால் அதுவே போதுமானது. சட்டத்தை மதித்து நடந்தால் அதுவே போதுமானது. சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டினால் அடுத்த நாளே இவர்கள் அனைவரையும் அதிகாரிகள் கோவிலுக்குள் அழைத்து போயிருக்க முடியும். ஆனால் அதிகார வர்க்கம் கோவிலை இழுத்து பூட்டுகிறது, இரு தரப்பாரும் உள்ளே நுழைய வேண்டாம் என்று தடுக்கிறது. மேல்பாதியில் அந்த கிராமத்தில் என்ன நடந்தது என்பதை சிந்தனை செல்வன் அவர்கள் இங்கே சுருக்கமாக சொன்னார். யாரும் கோவிலில் நுழைய வேண்டும் என்கிற உரிமையை மக்கள் எழுப்பாமலேயே எழுந்த பிரச்சனை இது. அந்த கிராமத்து மக்கள் எங்களை கோவிலுக்குள்ளே விடுங்கள் என்று போய் யாரும் யுத்தம் நடத்தவில்லை, போராட்டம் நடத்தவில்லை. கல்லூரி மாணவர் ஒருவன் சக மாணவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். சக மாணவர்களிடத்திலே பேசுகிற போது அந்த தலித் அல்லாத மாணவர்கள், அதுவரையில் நண்பர்களாக பழகிக் கொண்டிருக்கிறவர்கள், உரிமை கோருகிற இடத்திலே நான் வேறு நீ வேறு என்ற உணர்வை பெறுகிறார்கள். உரிமை கோருகிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துவிட்டதா என்று ஆத்திரப்பட்டு அந்த மாணவனை தாக்குகிறார்கள். ஏன் தாக்குகிறீர்கள் என்று கேட்ட அந்த தம்பியின் உடன்பிறப்பை, சகோதரியை தாக்குகிறார்கள். உடனே ஓடி வந்து அந்த இடத்துல அடிக்காதீர்கள் என்று வேண்டுகோள் விடுத்த தாயையும் தாக்குகிறார்கள். இதுதான் நடந்தது. திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் எங்களை உள்ளே விடுங்கள் என்று ஒட்டுமொத்த தலித் மக்களும் அந்த கிராமத்தை சார்ந்த மக்களும் கோரிக்கை எழுப்பி இது பிரச்சனையாகவில்லை. ஒரு விவாதம், உரிமை தொடர்பான ஒரு உரையாடல். உரையாடுவதே கூடாது, அந்த உணர்வே உனக்கு எழக்கூடாது, உரிமையை கேட்க கூடாது என்று பழமைவாத சக்திகளிடமிருந்து கூட அந்த கோபம் வரவில்லை. புதிய இளைய தலைமுறையிடம் அந்த உணர்வு இருக்கிறது. சாதி வெறி ஊட்டப்பட்டிருக்கிறது. ஜீன் வழியாக, மரபணுக்கள் வழியாக அது இறங்கி இருக்கிறது. சமூகம் அந்த அளவுக்கு சாதி இறுக்கம் கொண்டதாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் சகமானவர்களாக இருந்தும் கூட தோழமை அடிப்படையிலே ஒரு கருத்தை சொன்னதும், கோவிலுக்குள் நுழைய வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு மேலிடுகிறதா என்று தாக்குகிறார்கள். இதுதான் மேல்பாதியிலே நடந்திருக்கிற நிகழ்வு. அதன் அடிப்படையில் தான் இது அடுத்தடுத்த பரிணாமத்தை அடைந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு மாணவனை தாக்கியிருக்கிறார்கள், 3-4 பேர் சேர்ந்து அடித்திருக்கிறார்கள். இவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் தானே, சட்டம் ஒழுங்குதான் இவர்களுக்கு முதன்மையானது என்று சொல்லக்கூடியவர்கள் தானே. நேர்மை திறத்தோடு அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த மாணவனை, தலித் இளைஞனை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். அதுதான் இவர்கள் சட்டத்தின் மீது வைத்திருக்கிற மதிப்பு. அது நடந்ததா? இல்லை. இதுதான் சிக்கல். எளியோர் பாதிக்கப்படுகிற போது எப்போதும் சட்டம் செயல்படுவதில்லை. சட்டம் அது எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும். இதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற நிலை. தலித் மாணவன் தாக்கப்படுகிறான் என்று தகவல் தெரிந்ததும், புகார் கொடுத்ததும், சட்டத்தை மதிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்,
சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று துடிக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதானே அவர்களின் நேர்மைக்கான அடையாளம். சட்டத்தின் மீதும் சட்டம் ஒழுங்கின் மீதும் அவர்கள் கொண்டிருக்கிற மதிப்பீட்டின் அடையாளம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்களை கெஞ்சுகிறார்கள். இதுதான் அதிகார வர்க்கத்தின் அணுகுமுறை. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்கள் எவை எவை என்று அரசு பட்டியலிட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் 248 இடத்தில் இருக்கிற கோவில் தான் மேல்பாதியில் இருக்கிற ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோயில். ஆனால் அங்குள்ள சாதியவாதிகள் இது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்கிறார்கள். இப்போது அதிகாரிகளுக்கும் இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் சட்டமொழியை நிலைநாட்டுவதற்காக பொறுப்பாக இருக்கிற மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியரின் ஆணையின்படி சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் என்று மார்கட்டிக் கொள்ளுகிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் இது ஒரு சவாலாக மாறுகிறது. இந்த கோயில் listed or not, இந்து ரிலீஜியஸ் சாரிட்டபிள் என்டோமெண்ட் HRMC, இந்து சமய அறநிலைய துறை, இந்தியா தமிழ்நாடு முழுவதும் 43,283 கோவில்களை பட்டியல்படுத்தி இருக்கிறது. ஆண்டுக்கு 10,000 ரூபாய் கீழே வருமானம் வந்தால் அது பட்டியலிடப்படுவதில்லை, மேலே வந்தால் அது பட்டியல்படுத்தப்படுகிறது. ஏதோ ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் பட்டியல்படுத்தப்படாமல் இருந்தாலும் இந்த கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட அந்த வரையறைக்குள் வருகிற கோவில்கள் தான் இந்த எண்ணிக்கை. இந்த வரையறைக்கு உட்படாமல் இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களுக்குள்ளே நுழைய முடியாது, இன்றைக்கும் நுழைய முடியாது. 6-7 கோயில்கள் ஒரு கிராமத்தில் இருக்கும். அதில் ஒரு கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும், மற்ற கோவில்கள் இருக்காது. இப்போது கேள்வி எழுந்தது, இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் தலித்துகளும் வழிபாடு செய்வதற்கு உரிமை உண்டா இல்லையா? இதுதான் கேள்வி. இது மேல்பாதியில் மட்டுமுள்ள பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நமக்கு தெரிந்து நேற்று இரவு கடவுர் பக்கத்தில் வீரணம்பட்டி என்கிற இடத்தில் ஒரு கோவிலுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கு. அங்கே அறநிலையத்துறை அதிகாரிகளை இழுத்து பூட்டி சிறை வைத்து விடுகிறார்கள். நான் நேற்று இரவு மாவட்ட ஆட்சியருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினேன். கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் வருவாய்த்துறை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை பிடித்து வைத்திருக்கிறார்களாம், சிறை பிடித்து வைத்திருக்கிறார்களாம், அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுங்கள் என்று நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் பேசும்போது நாங்கள் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னார். இதுதான் நிலை. அவர்கள் எப்படி அதிகாரிகளை மதிக்கிறார்கள், சட்டத்தை மதிக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களை இந்த அதிகாரிகள் எப்படி நடத்துகிறார்கள்? இதே தலித்துகள் இப்படி ஒரு அதிகாரியை பிடித்து வைத்தால் இவர்களின் அணுகுமுறை என்னவாக இருக்கும்? லேசா இப்படி தோல்ல தட்டிவிட்டான் ஒரு தலித் இளைஞன் என்பதற்காக பரமக்குடியில் 7 பேரை அடித்தே கொன்றது காவல்துறை. எங்க தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவரை கொண்டு வந்து விடுங்க, சாலை மறியல உட்கார்றான். எஸ்பி ரேங்க்ல ஒருத்தர் போறார், எழுந்திருங்க உங்க தலைவரை விட்டாச்சுன்னு சொல்றாரு. அதுல ஒருத்தர் அவர் மேல கை வச்சு தள்ளிடுறான். அவர் மேல இப்படி கை வச்சான், அப்படி மார்புல கை வச்சாங்கிறதுக்காக லத்தி சார்ஜ்.
அவ்வளவு கொடூரமான தாக்குதல். பன்றியை அடிப்பது போல் அடித்து குறுக்கே கையையும் காலையும் கட்டி குறுக்கே கழியை நீட்டி பன்றியை நாயை தூக்குவது போல் தூக்கி கொண்டு போய் போட்டார்கள். பரமக்குடியிலே 7 பேரை அடித்து படுகொலை செய்வது காவல்துறை. ஒரு அதிகாரி மேல கை வச்சதுதான். தாமிரபரணியிலே 17 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு அவங்க சொன்ன காரணம், பெண் காவலர்கள் மீது இவர்கள் கை வைத்து விட்டார்கள். இதுதான் அவங்க சொன்ன காரணம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மாவட்ட ஆட்சியர் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு மூப்பனார் உள்ளிட்ட தலைவர்கள் வெளியிலே காத்திருக்கிறார்கள். 10 மேற்பட்ட கட்சி தலைவர்கள் உள்ளே போக வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். 3 பேருக்கு மேல அனுமதி இல்லை, 5 பேருக்கு மேல அனுமதி இல்லை என்று வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிற போது திடீர் என்று காவல்துறை தடியடி நடத்தியது. தாமிரபரணி ஆற்றிலே வீழ்ந்தார்கள் மக்கள், இளைஞர்கள், குழந்தைகள். ஆற்றிலும் இறங்கி அடித்து 17 பேரை சிறுவன் விக்னேஷ் உட்பட படுகொலை செய்தது காவல்துறை. ஆனால் இந்த காவல்துறையினரை எவ்வளவு மோசமாக சாதி வீரர்கள் அவமானப்படுத்தினாலும் அடித்தாலும் சிறைப்பிடித்தாலும் கேவலப்படுத்தினாலும் அல்லது ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் அதை பொறுத்துக் கொள்கிறார்கள். வழக்கு கூட போடுவதில்லை, யாரையும் கைது செய்வதும் இல்லை. இது என்ன அணுகுமுறை? இதுதான் சட்டம் ஒழுங்கின் மீது வைத்திருக்கிற மதிப்பா மதி மரியாதையா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இப்படி எண்ணற்ற பல தலித் மக்களின் குடியிருப்புகளுக்குள்ளே காவல்துறை புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தமிழகத்தில் வேறு எந்த சமூகத்தின் தெருக்களுக்குள்ளும் அப்படி நுழைந்ததில்லை. பொன்னூரிலே அப்படி நடந்தது, குண்டுப்பட்டியிலே அப்படி நடந்தது, போடியிலே அப்படி நடந்தது, தேவாரம் மீனாட்சிபுரத்திலே அப்படி நடந்தது, ஒகலூரிலே அப்படி அண்டை நாட்டின் மீது படையெடுத்து செல்வது போல் படையெடுத்து போனார்கள். மப்தியில் வந்தவன் போலீஸ் தெரியாம பிடிச்சிட்டாங்க, தள்ளி விட்டாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ், அவன் உளவுத்துறையை சார்ந்தவன், உள்ள வர்றான், சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்துக்கிற மக்களை போய் ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறான், அது வாக்குவாதமாகுது, தகராறாகுது, தள்ளி விட்டுறாங்க. போலீஸை அடிச்சுட்டானு அவன் போய் ரிப்போர்ட் பண்றான். இதுக்காக எஸ்பி மெனக்கிட்டு நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு 500 போலீஸை படையெடுப்புக்கு ஆள் திரட்டுற மாதிரி திரட்டி கொண்டு போய் அந்த ஒகலூர் காலனியை சுற்றி வளைத்து உள்ளே புகுந்து கொடூரமாக தாக்குதல் நடத்தி 100 கைது செய்தார்கள். இது என்ன உளவியல்? ரொம்ப சாதாரண மேல டச் பண்ணாங்கிறது தான். அவன் மஃப்டில தான் வந்தான், அது யூனிஃபார்ம்ல வரல, அவன் போலீஸ்னு தெரியாது. அதற்காக ஒகலூரையே சூறையாடினார்கள். 15 பிறகு கருவுற்ற ஒரு பெண்ணின் அடிவயிற்றிலே எட்டி உதைத்ததை அந்த பெண்ணின் கரு கலைந்து விட்டது. அந்த இடத்திலேயே அவளுக்கு ரத்த போக்கு. 15 பிறகு தவமிருந்து அவள் கர்ப்பமானாள். அவரவிரிய தாக்குதல், மூர்க்கத்தனமான தாக்குதல். இப்படித்தான் தலித்துகளை இந்த அதிகார வர்க்கம் அணுகுகிறது. இதற்கும் ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்புண்டா என்ற கேள்வி எழலாம். பொறுப்பு இல்லை என்று முழுமையாக தட்டி கழித்து விட முடியாது. ஆனால் அவர்கள்தான் இதற்கு முழு பொறுப்பும் என்றும் சொல்லிவிட முடியாது. பியூரோக்ரசி என்பது, பியூரோக்ராட் கேரக்டர் என்பது ஒரு ஆன்டி தலித் சைக், தலித் மக்களுக்கு எதிரான உளவியல் கொண்ட ஒரு போக்கு, இந்த மனப்பாங்கு. இந்த இடத்திலே நேர்மைத்தனமாக இருந்திருந்தால் அப்படி தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டாமா? 4 பேரை கைது செய்திருந்தால் அவர்கள் உடனே எதிர்ப்பு தெரிவிக்க முன்வந்திருப்பார்களா? ஆர்கனைஸ் ஆகியிருப்பார்களா? திரண்டிருப்பார்களா? இதை வளர்ப்பதே காவல்துறை அல்லது மற்ற அதிகாரிகளின் அணுகுமுறைகள் தான். அந்த அணுகுமுறை என்னவாக இருக்கிறது என்றால் தலித் விரோத அணுகுமுறையாக இருக்கிறது. ஊக்கப்படுத்துகிறார்கள். ஓபிசி சமூகத்தினுடைய தலைவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தருவதில்லை. அது ஒரு முக்கியமான காரணம். மேலவளவு படுகொலை ஏன் நடந்தது? மேலவளவு என்பது ஒரு பஞ்சாயத்து, அங்கே தலித்துகள் மட்டும் போட்டியிடலாம் என்று அது ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ரிசர்வ்டு பஞ்சாயத்து.
அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது. தலித்துகள் தான் போட்டியிட வேண்டும். இந்த செய்தியை சொல்றதுக்கு அவங்கள்ட்ட லீடர் கிடையாது. இதுதான் அந்த ஓபிசி சமூகத்தினுடைய நிலை. எம்பா அது ரிசர்வ்டு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ரிசர்வ்டு பஞ்சாயத்துலேருந்து நம்ம என்ன போராட்டம் நடத்தினாலும் அதை விட்ரா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓட்டு போடாமல் விட்டு போயிருங்க. நீங்கள் போராட்டம் நடத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், ஆனால் மாற்ற மாட்டாங்க. இது எலெக்ஷன் கமிஷன் எடுத்த முடிவு. 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மறுபடியும் ரொட்டேஷனில் மாற்ற முடியும். இதை சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய அறிவார்ந்த தலைமை ஓபிசி சமூகத்தில் இல்லை. இதுதான் வெட்கக்கேடு. அதை சொல்லி இருந்தால் அந்த படுகொலை நடக்காது. அவன் ஊக்கப்படுத்துகிறான், விடாத. அது எப்படி நம்ம சாதி உட்கார்ந்த நாற்காலி தான் அவன் எப்படி உட்காரலாம்? இதை சொல்லக்கூடிய அரசியல் அறியாமையில் உழலக்கூடியவர்கள்தான் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு மூடன் மேல்பாதியிலும் போய் பேசியிருக்கிறான். அப்படித்தான் சொல்ல வேண்டும். சட்டம் படித்தவனுக்கு தெரிய வேண்டாமா? அறிவிக்க வேண்டாமா? சொந்த மக்களை இப்படி தவறாக வழிநடத்தலாமா? அட மூடர்களே, சொந்த சாதி மக்களையே நீங்க கேடாக தவறாக வழிநடத்துகிறீர்களே. படிக்காதவன் சொல்லி இருந்தா பரவாயில்ல, சட்டம் படிச்சவன் போய் சொல்றான். சுப்ரீம் கோர்ட் போனாலும் விடமாட்டோம், புடிஞ்சிருவாங்களான். என்ன புடுங்கனே? அறிவிகட்டம் உண்டங்களே, எப்படி இந்த மக்களை நீங்கள் பலிகடாவாக்குகிறீர்கள்? பலிகடாவாக்குகிறீர்கள். எப்படி பெரிய அயோக்கியத்தனம் இது? ஒண்ணு உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா அந்த மக்களை நீ ஏய்க்கிறன்னு அர்த்தம், ஏமாத்துறன்னு அர்த்தம். சட்டம் தெளிவா இருக்கு. அரசமைப்பு சட்டம் தீண்டாமையை குற்றம் என்று சொல்லுகிறது. இந்து அறநிலையத்துறை சட்டம் எல்லோரும் வழிபாடு செய்வதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. நீ சமத்துவம் பேச வேண்டாம், சமூக நீதி பேச வேண்டாம், அதெல்லாம் உன் மண்டலை ஏறாது. உன் சாதி புத்தி, உனக்கு கொள்கையும் ஏறாது, கோட்பாடு ஏறாது, ஒரு விளங்காதது வார்த்தை என்னமோ வருது, அதெல்லாம் உனக்கு ஏறாது. ஒரு இது ஏறாது, உனக்கு ஏறாது. அட்லீஸ்ட் சட்டம் படிச்சிருக்கிய, சட்டத்தையாக பேசணும் இல்ல? நீ சட்டப்படி இது செய்ய முடியாதுயா? இந்த காலத்தில் நடத்த முடியாது. நீ ஏன் இப்படி பண்றீங்க? வந்தா வந்தா போறான், ஏதோ ஒரு இடத்துல நின்று கும்பிட்டு போறான், 4 பேரை உள்ள படி சரியா போகும் அப்படின்னு சொல்றது கூட வழிநடத்திட்டு போய் அங்க கூட்டம் போட்டு ஆவேசமா பேசுறார். அது உச்ச நீதிமன்றம் போனாலும் விட மாட்டோம். இப்ப போட்டிட்டானே, என்ன பண்ண? போய் போட்ட போட்டு ஆட்டிக்கு போறியா? தொங்குல போட்ட பிடிச்சிட்டு போய் ஆட்ட போறியா? என்ன பண்ண போற? இப்ப யாரை நீ தவறாக வழிநடத்துகிறாய்? இப்படிப்பட்ட அறிவியினர்கள் தான் ஓபிசி சமூகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அறியாமையில் உழலக்கூடிய தற்குறிகள், அறியாமையில் உழலக்கூடிய தற்குறிகள், இல்லைன்னா அந்த சொந்த சமூகத்தை ஏமாற்றக்கூடிய மோசடி பேர்வழிகள். கரெக்டா சட்டத்தை சொல்லு, யோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, காலம் மாறி போச்சு, அந்த காலத்தில் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த, இந்த காலத்தில் அது முடியாது, வந்தா வந்துட்டு போறான். வீட்டில் வேலை செய்யும் போது வீட்டு வரணும் வராலாம் போட்டு தூக்கிட்டு, அப்ப தீட்டு எங்க போச்சு? காட்டில் வேலை செய்யும் போது உங்களுக்கு எல்லா பொருளையும் தொட்டு தானே வேலை செய்யறான், அப்ப எங்க போச்சு? தண்ணி அடிக்கும் போது எல்லாரும் நக்கி நக்கி தானே ஊறுகாய தின்றீங்க, அப்ப எங்க போச்சு தீட்டு? அப்ப எங்க போச்சு தீட்டு? மூட்டையை சுமந்துட்டு வீட்டில் அரிசி உட்பட உன் நெல்லை குத்தி கொடுக்கறது உட்பட இந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் தானே? அப்ப அரிசி குத்தி கொடுக்கும் போது தீட்டு போடலையா? அதிகாரத்தை கேட்கிற இடத்துல தான் அவன் தீட்டு பார்க்கறான். ஞாபகத்தை வச்சுக்கோ, தீட்டு வேற எங்கும் கிடையாது, உரிமை கேட்கிற இடத்தில் தான் தீட்டு கேட்கிறான். புரிந்து கொள்ளுங்க. நீ கோபுரத்தில் ஏறி கட்டிடம் கட்டுற வரையிலும் அப்ப தீட்டு படாதவனுக்கு, கல் எடுத்து கொடுக்கும் போது, சிமெண்ட் எடுத்து கொடுக்கும் போது, நீ கொத்து வேலை செய்யும் போது தீட்டு படாது. சாமி சிலையே நீ தான் தூக்கி போய் வைக்கணும், அவனால் தூக்கி வைக்க முடியாது. அவன் சாமியா கும்பிடுற குலதெய்வத்தையே அல்லது அங்க மாமல்லபுரத்தில் நம்மால் தான் விட்டுக்கிட்டு அடைச்சிட்டு இருக்கிறான். காலான மிதிச்சு 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 திரௌபதியை செய்யறவனும் பறவை தான், மகாவிஷ்ணுவை செய்யறவனும் பறவை தான், அங்க சிற்பியா இருக்கிறவனும் நீ சொல்ற ஆளுதான். அவன் கால் படாம அவன் மிதிப்படாம எந்த கடவுளும் உற்பத்தி ஆனதில்லை, செதுக்கப்பட்டதில்லை, அப்பெல்லாம் பார்க்க மாட்டான். உரிமை கூறுகிற இடத்தில் தான், அதிகாரம் கூறுகிற இடத்தில்தான் தீண்டாமை பிரச்சனை வருகிறது.
அதான் இதை வந்து அன்டச்சபிலிட்டிங்கிறது வந்து அதிகாரத்தோடு தொடர்புடையதுன்னு நான் பேசுவேன் அடிக்கடி. இது வந்து வெறும் சோசியல் இஷ்யூ கிடையாது, இது பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது அதிகாரத்தோடு தொடர்பு, அதிகாரத்தை கேட்கும் போதுதான். உரிமை தான் அதிகாரம்ங்கிறது, உரிமையினுடைய விரிவாக்கம் தான் அதிகாரம். நீ எதை உரிமைன்னு கேட்குறோ அது அதிகாரமாக மாறும். அடுத்த நிலை அது அதிகாரம். அதிகாரம் நீ பெறக்கூடாது, அதுதான் முக்கியம். உனக்கு ஒரு மரியாதை கொடுக்குறன்னா நீ அதிகாரம் பெற்றுட்டன்னு அர்த்தம். எம்பவர் ஆகிற, அதான் ஆங்கிலத்தில் எம்பவர்மெண்ட். நீ எம்பவர்மெண்ட் ஆகக்கூடாது, அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. ஆக இந்த ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், அவங்க வந்து அந்த மேல் பாதையில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களை நம்ம குறை சொல்லலை. சாதி வெறியை தூண்டக்கூடிய சக்திகளைத்தான் நாம் சொல்லுகிறோம். இப்போ அவங்க இவங்க போய் யாருப்பா என்னப்பா பிரச்சனை பண்ணீங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்களா, விடுங்க கேஸ் வேண்டாம், நமக்குள்ள என்ன கேஸு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் போயிட்டான் அப்படின்னு நட்பு பேசக்கூடிய தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சமாதானம் பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போ நாம் ஒன்றும் புகார் கொடுத்த உடனே போலீஸ் வேகமாக பாஞ்சு போய் நடவடிக்கை எடுக்க போகிறதில்லை. நமக்கு பெரிய முட்டுக்கட்டையே போலீஸ் தான், பெரிய முட்டுக்கட்டையே போலீஸ் தான். இந்தியாவில் போலீஸை மட்டும் ஒரு நாள் ஒழுங்க வச்சுதான் சாதி ஒழிச்சிடலாம். ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் போலீஸ் எதையும் ஒழுங்கு இல்லைங்களா, சாதியை ஒழிச்சிடலாம். சாதியை ஒழிக்க விடாம தடுக்கிறதே போலீஸ் புட்டி தான். நான் இந்தியா முழுக்க சொல்றேன், மேல் பாதியில் இருக்கிற போலீஸ் மட்டும் நான் சொல்ல, வளவனூர் காவல் நிலையத்தை சொல்லல. நான் போலீஸுக்கே இந்த புத்தி தான் இருக்கிறது, ஆன்டி தலித் சைக்கு தான் இருக்குது. ஓபிசி மக்களை, எம்பிசி மக்களை, சாதாரண மக்களை, உழைக்கிற மக்களை, ஏழை எளிய மக்களை, அவர்களும் இவர்களை போல் உழைத்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிற மக்கள் தான். அந்த மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள், அது போய் தூபம் போடுறான். இல்லைன்னா இந்த கூட்டம் நடக்கலைன்னா, இப்படி ஒரு ஆள் போய் பேசலைன்னா, அதுக்கு அடுத்த நாள் இந்த பிரச்சனை தீர்வாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக இவங்க உள்ள போய் சாங்கி விட்டு வந்துருப்பாங்க. இவங்களுக்கு உள்ள போகணுங்கிறது நோக்கம் கிடையாது. ஒரு சண்டை நடவடிக்கை எடுங்கன்னு, இப்போ கூட ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது, ஓ எங்களுக்கு கோயிலுக்கு போகிறதெல்லாம் முக்கியம் இல்லையா, என் பையனை அடித்தானாங்க நடவடிக்கை எடு, தெளிவாக கேட்குறாங்க அந்த அம்மா பேட்டியில். ஏன் நீ நடவடிக்கை எடுக்கலை? இதுதான் பிரச்சனை. எப்படி போலீஸ் வந்து சோசியல் இஷ்யூஸ், சமூக சிக்கல்களை மேலும் காம்ப்ளிகேட் செய்கிறார்கள், மேலும் மேலும் சிக்கலாக்குகிறார்கள், மேலும் மேலும் சிக்கலாக்குகிறார்கள். திருமோகூரில் கோவில் திருவிழா, ரெண்டு சமூகம் உட்கார்ந்து படம் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, குத்தாட்டம் ஆடுறாங்க, ஒரு தரப்பு தண்ணி போட்டு ஆடுறானோ, தண்ணி போட்டு ஆடக்கூடிய இளைஞர்களை பார்த்து ஏன்டா இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கிற, இப்படி குத்தாட்டம் ஆடுறது தள்ளி நிலுங்கன்றிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. தலித் இளைஞர்கள் கேட்டிருக்கான், அதுக்காக அவனை பிடிச்சி அடிச்சுட்டு திரும்ப அவன் உட்காந்து கூட்டம் போட்டு முடிவு பண்ணி எல்லாரும் போய் படுத்துட்டான். இவன் போய் இவன் வேலை முடிஞ்சு போய் அவன் போய் படுத்துட்டான். ஏன்னா இவனுக்கு சாதி புத்தி கிடையாது. இவன் வருவானா, திரும்பி நம்ம அவனை அடிக்க வருவானா, நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளுங்கிற எண்ணம் இவனுக்கு கிடையாது. இந்த பிரச்சனை முடிஞ்சு இவன் போய் படுத்துட்டான். 12 மணிக்கு மேல 60-70 பேர் உள்ள பூந்து அடிக்கிறான் திருமூகூருக்குள்ள. தூங்கி எழுந்திருச்சு வெளியே வந்து என்னப்பா என்னப்பான்னு கேட்கிறவெல்லாம் வெட்டுறான். அதுல ஒருத்தன் பிடிச்சு கொடுக்குறாங்க, இவன் தான் சாதி வெறியே வந்தான், ஆட்களை திரட்டிட்டு வந்தான், இந்த ஊரை அடிச்சான்னு பிடிச்சு கொடுக்குறாங்க. பிடிச்சு கொடுத்து கொஞ்ச தூரத்தில் போய் அவனை இறக்கி விடுது போலீஸ். ஏன்னா இந்த வன்முறைக்கு காரணமாக இருந்தானோ அவனை கைது செய்ய வேண்டிய போலீஸ் கைது செய்யவில்லை. பாதிக்கப்பட்ட தலித்துகள் பிடித்துக் கொடுக்கிறார்கள். அந்த நபரை போலீஸ் போடா வீட்டு போ, தப்பிச்சு போ, ஓடி போ. இந்த வரையிலும் அவனை கைது பண்ணல. வேற யாரோ ஒரு 10 பேரை பிடிச்சாங்க, ஒரு 3 நாள் வச்சிருந்தாங்க. நாம தொடர்ந்து பேசின பிறகு 6 பேர் 7 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து தாக்கணும் 60 பேர், அவங்க கைது செய்திருப்பது 6 பேர், வழக்கு போட்டிருப்பது 22 பேர். குற்றவாளி, உண்மையான குற்றவாளியை விடுதலை பண்ணி விட்டாங்க. தூங்கி கொண்டிருந்தவன் தாக்கப்பட்டாலே அந்த தாக்கப்பட்டவன் மீதும் வழக்கு. இதை விட அயோக்கியத்தனம் வேறு என்ன இருக்க முடியும்? இது எப்படி லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் சொல்ல முடியும்? இவன் போய் அடிக்கல, தகராறு போல, இவன் வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறான், தூங்கிக்கிட்டு இருக்கிறான், தூங்கிக்கிட்டு இருக்க மீது தான் வந்து அவன் தாக்குதல் நடத்துறான். வீட்டுக்குள்ளே படுத்திருந்தவர்களை, தூங்கி கொண்டிருந்தவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ் பாதிக்கப்பட்டவர்களை, தூங்கிக் கொண்டிருந்தவர்களையும் கைது செய்கிறது, வழக்கு போடுகிறது. பிரச்சனை எப்படி தழுகி பெறுகிறது? இதுக்கெல்லாம் நம்ம ஆட்சியாளர்கள் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? பிடிச்சவனை விட்டனுக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் தொடர்பு சொல்ல முடியுமா? பிடிச்சவனை இறக்கி விட்டான், இது கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? படுத்திருந்தவங்களோட கேஸ் போடுறான், தாக்குனவங்களோட வந்து 20 பேர் மேலதான் கேஸ் போடுறான், 60 பேர் வந்தான்,
பிடிச்சால பன்னெண்டு பேரு, ஆறு பேர் மேலதான் ரிமாண்ட் பண்றான், ஆறு பேரை வெளியே விடுறான். இதுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுதான் பியூரோக்ராட் கேரக்டர். இந்த போலீஸ் தனிப்பட்ட முறையில் எனக்கு பவர் இருக்கும்பா, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி சொல்ற கூட கேட்க மாட்டான், எஸ்பி சொல்ற கூட கேட்க மாட்டாங்க, சாதியவாதிகள். ஆக இந்தியா முழுவதும் இந்த நிலைதான். மேல்பாதியில் மட்டுமல்ல, திருமோகரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த நிலைதான். சாதி ஒழிய வேண்டும் என்கிற கருத்துள்ள, சமூக நீதி கருத்தில் உடன்பாடுள்ள, பெரியாரை ஏற்றுக்கொண்டு அந்த பெரியாரின் அரசியலில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆளுகிற மாநிலத்தில் இந்த மாதிரி அதிகாரிகள் நடக்கிறார்கள் என்றால், சாதி வெறியை நியாயப்படுத்துகிற பிஜேபி ஆண்டால் தமிழ்நாடு என்னாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சாதி தீண்டாமை இதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி, அவர் எண்ணெய் ஊத்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்தக்கூடியவன். ஏன்னா இப்ப இந்த மேல்பாதியிலே பிரச்சனை பண்றவன் யார்? இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை சார்ந்த ஒருத்தர், பாஜகவை சார்ந்த ஒருத்தர். இவனுங்க தான் வந்து அந்த மக்களை மேலும் தூபமிட்டு அந்த உணர்வை வளர்க்கிறார்கள், இந்த மக்களை தூண்டி விடுகிறார்கள். இந்த பிரச்சனையை முடிக்க அவர்கள் விரும்பவில்லை, சமாதானப்படுத்த விரும்பவில்லை, அமைதியை விரும்பவில்லை. அதைத்தான் தமிழர் தலைவர் இங்கே சுட்டிக்காட்டினார், அவருடைய அறிக்கையிலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை அவர்கள் ஒரு மயக்க பிஸ்கட்டாக பயன்படுத்துகிறார்கள், மக்களுடைய பக்தி உணர்வை. அதுதான் பிஜேபி செய்து ஆர்எஸ்எஸ் செய்கிறார். இந்துக்களிடம் இருக்கிற கடவுள் நம்பிக்கையை, ஆன்மீக நம்பிக்கையை அவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த அந்த நடவடிக்கைக்கு பெயர் தான் இந்துத்துவா. ஆர்எஸ்எஸ் செயல் திட்டங்களுக்கு பெயர் தான் இந்துத்துவா. அதை நாம் புரிஞ்சுக்கணும். வேலை செய்கிறது, அதனால் தான் தமிழ்நாட்டை பாதுகாப்போம். சனாதன சக்திகளிடமிருந்து அவர்கள் காலூன்றுவதற்கு, வேரூன்றுவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம், ஜனநாயக சக்திகளோடு கைகோர்ப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் உரத்து முழங்கிக் கொண்டே இருக்கிறது, ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகளோடு நாம் கைகோர்ப்பதில் தீவிரம் காட்டுகிறோம், ஒட்டுமொத்த தேசத்தை பாதுகாப்பதற்காக. நாமக்கல் மாவட்டத்தில் பேலுக்குறிச்சியில் இப்படி ஒரு பிரச்சனை. பேலுக்குறிச்சியில் என்ன பிரச்சனைனா, எஸ்சி மட்டும் இல்லை, அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும், பிள்ளைமார் உள்ளே போக முடியாது. அங்கே இருக்கக்கூடிய வேறு சில சமூகங்களை சார்ந்தவர்கள் வசிக்கிறார்கள், யாரும் உள்ளே போக முடியாது, யாரும் உள்ளே போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க காடுகளில் வசிக்கிறார்கள், ஒரு 100-150 குடும்பம். அவங்க எங்கள் கோயில் இது, நாங்கள் தான் கட்டினோம் என்று தலித்துகளை மட்டுமல்ல, தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்தவர்கள், அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு சேராதவர்கள், சமூகத்தை சாராதவர்கள், வேற எந்த சமூகமாக இருந்தாலும் உள்ள போக முடியாது, யார் வன்னியரே போக முடியாது. பேலுக்குறிச்சியில வன்னியர்கள் உள்ள போக முடியாது, வன்னியர்களும் உள்ள போகணும்னு போராட்டம் நடத்துறது சிறுத்தைகள் தான். பேலுக்குறிச்சியில நான் போய் அங்க போராட்டம் நடத்திட்டு வந்தேன். அது தீண்டாமை என்று யாரும் உணரவில்லை. இதுதான் ஓபிசி லீடர்ஸ் உள்ள பிரச்சனை, ஓபிசி சமூகத்தை வழிநடத்த தவறுகிற தலைமைகளின் பிரச்சனை இதுதான். யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்ப்பதில்லை. மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிற போது அதை எதிர்த்து பெரிய அளவிலே வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட கட்சி பாஜக. அதை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி பாஜக. அதற்காக பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், முன்னேறிய சமூகத்தை சார்ந்த பார்ப்பனர்கள் உள்ளிட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்களை எல்லாம் வீதியிலே இறக்கிவிட்டு வன்முறை வெளியாட்டத்திற்கு வித்திட்டது பாஜக. அவங்களை எதிர்த்தல்லவா ஓபிசி தலைவர்கள், பாமக தலைவர் போன்றவர்கள் போராட வேண்டும். அதை ஆதரித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதரித்த கட்சி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் கட்சி, ஆதரித்த கட்சி மாயாவதியின் பிஎஸ்பி கட்சி, ஒரு தலித் கூட இந்தியாவில் மண்டல் கமிஷன் பரிந்துரையை எதிர்க்கவில்லை. மண்டல் கமிஷன் பரிந்துரை என்பது எஸ்சி எஸ்டிக்கானது அல்ல, ஓபிசிக்கானது. மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று சொல்லுகிறவன் பிஜேபி, கூடாது என்று சொல்லுகிறவன் ஆர்எஸ்எஸ். நடைமுறைப்படுத்தினால் ஆட்சியை கவிழ்ப்பேன் என்று விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவன் அத்வானி. அத்வானியை எதிர்த்து போராட வேண்டிய ஆளு திருமாவளவன் எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார், அனைத்து சமுதாய பெரியக்கம். அப்ப தலைவர்கள் எவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க பாருங்க.
intellectually weakened. அறிவு சார்ந்த தளத்திலே மிக பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். ஒன்னே அந்த சொந்த சாதி மக்களை ஏமாத்துனுங்கிற ஏமாற்று புத்தி காரணமாக இருக்கணும், அல்லது கொள்கை தெளிவின்மை அந்த பலவீனமாக இருக்கணும். நான் சாதாரண உனக்காக நான் பேசுறேன். கருவறை நுழைவு போராட்டம்னா உனக்கானது, அது உனக்கும் எனக்குமானது. நீ கோயிலுக்குள்ளே நீ நுழையக்கூடாதுங்கிற, அப்புறம் எங்கிருந்து கருவறைக்குள்ள நுழையிறது? நீ மட்டும் இப்படி போயிட முடியும்? எப்படி போயிட முடியும்? ஓபிசி இடஒதுக்கீடாக இருந்தாலும், ஓபிசியின் உரிமையாக இருந்தாலும், ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இதை சாதிக்க முடியாது. மண்டல் பரிந்துரையை ராம்விலாஸ் பாஸ்வான் எதிர்த்திருந்தால் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது. மாயாவதி எதிர்த்திருந்தால் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது. ராம்தாஸ் அத்வாலே எதிர்த்திருந்தால் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது. அன்றைக்கு விபி சிங் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டவர்கள் இந்த தலித் தலைவர்கள் தான். ராம்விலாஸ் பாஸ்வான் பக்கத்திலே இருந்து மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்த சொன்னார். உனக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் எதிரியாக திருகிறார், அவன் எஸ்சி மக்கள்கிட்ட சொல்ற. இந்த சமூகத்துக்கு மிக எதிரியாக இருந்த, மோசமான எதிரியாக இருந்த அத்வானியோடு போய் கை கோர்த்துக்கிட்டு நிற்கிற யார் சந்தர்ப்பவாதி? யார் சொந்த மக்களுக்கு எதிரி? யார் வண்டியர்களுக்கு எதிரி? விடுதலை சிறுத்தைகள் கட்சியா, பாரதிய ஜனதா கட்சியா, தலித் இயக்கங்களா, ஆர்எஸ்எஸ் இயக்கமா, சன் பரிவார்களா? இந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தர வேண்டாமா? இந்த போராட்டம் நாங்கள் மேல்பாதியில் இருக்கிற வன்னியர் சமூகத்தை எதிர்த்தல்ல. தமிழ்நாடு முழுவதும் இந்த அறநிலையத்துறை கோயில்களை எல்லாம் திறந்துவிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க என்று கோரிக்கை வைப்பதற்குத்தான். அதிகாரிகளிடம் மேலோங்கி இருக்கிற சாதிய புத்தியை சீர் செய்யுங்கள், கழுவி துடையுங்கள். இதுதான் ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள். பேருக்குறிச்சியில் இந்த பிரச்சனை, அது பெரிய மாரியம்மன் கோயில், குண்டமங்கலம் மாரியம்மன் கோயில், கிளம்பூர் எட்டிச்சியம்மன் கோயில், மோகனூர் திரௌபதி அம்மன் கோயில், இது போல ஒரு 10-15 கோயில் நாமக்கல் மாவட்டத்திலே. இது நமக்கு தெரிஞ்ச டேட்டா. மதுரை மாவட்டத்தில் பேரையூர் முத்துலிங்கபுரம் முத்தாலம்மன் கோயில், கொக்குளம் பேகம்மன் கருப்புசாமி கோயில், மையத்தான்பட்டி முத்தாலம்மன் கோயில், இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. அதே போல நாமக்கல் மாவட்டத்திலேயே திண்டமங்கலம் பெரிய விநாயகர் கோவில், அங்கே யாரும் கோயிலுக்குள் நுழைய முடியாது. மதுரை மாவட்டத்தில் ராதாபுரம் நித்திய கல்யாணி அம்மன் கோவில் நுழைய முடியாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்முடியனூர் முத்துமாரியம்மன் கோயில், அது வந்து கோயிலுக்குள்ள நுழைய அனுமதிச்சாங்க. அண்ணன் அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் தலையிட்டு உடனே போய் சாமி கும்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு போலீஸுக்கெல்லாம் ஆர்டர் விட்டாங்க. போலீஸ் வந்தாங்க, திமுதிமுன்னு இறங்கினாங்க, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுதான் யதார்த்தமான உண்மை. போலீஸ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதுதான் உண்மை. இவனா கற்பனை பண்றான் லாண்ட் ஆர்டர் வந்துடும், அது வேண்டாம். இவன் விருப்பத்தை மக்கள் மேல போட்டுறான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிற சாதி புத்தி, அல்லது டிஎஸ்பி இருக்கிற சாதி புத்தி, அல்லது எஸ்பிக்கு இருக்கிற சாதி புத்தி, உடனே மக்கள் மேல பழியை போட்டு அது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். இப்ப தென்முடியனூர்ல போலீஸ் இறங்கின உடனே எல்லாம் கமைதியாக இருந்தாங்க, யாரும் ஒன்றும் சொல்லலை. மக்கள் உள்ளே போனாங்க, சாமி கும்பிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு மொத்தமாக பூட்டிட்டாங்க ஊர்க்காரங்க. இப்போ திறக்கவே இல்லை. ஆனால் போலீஸ் நினைத்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதற்கு தென்முடியனூர் ஒரு சான்று. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ சோமநாத ஈஸ்வரர் திருக்கோயில், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம தோழர்கள் ஒன்று ரெண்டு பேர் இது பேசுறதுக்காக கொடுத்தாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் வழுதலம்பட்டுங்கிற ஒரு ஊர், வழுதலம்பட்டு தான் நினைக்கிறேன், வழுதலம்பேடு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தி கோயில் நுழைவு உள்ளே போய் சாமி கும்பிட்டோம், அன்னைக்கு பூட்டம் கோயில் திறக்கல. பெரியார் வந்து இந்த மாதிரி போராட்டம் எடுத்திருந்தாலே எல்லா கோயிலையும் மூடிக்கலாம் போடுறது.
காஞ்சிபுரத்தில் ஆறு கோயில்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன. சிதம்பரத்தில் ரெண்டு. இப்படி நீங்கள் டேட்டா எடுத்தீங்கன்னா நிறையா. நாங்கள் என்ன சொல்கிறோம், கோயிலை திறந்து வைங்க. நாங்கள் பூட்ட சொல்லி உங்களை யார் பூட்ட சொல்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கொடி இங்கே பறக்கக்கூடாதுன்னா எல்லா கொடியும் புடுங்கிக்கிறான். வேண்டாம், நாங்கள் இடத்துல இது என்ன அரசியல்? இது உன் கொடி பறக்கிற இடத்துல என் கொடியும் பறக்கட்டோன்றோம். உடனே நான் எல்லா 40 வருஷமாக நின்ற கொடியை கூட கழட்டிட்டு போகிறான். முடியுது. எனக்கு ஒரு கண்ணு வேணாம், நான் மூடினா அவன் ரெண்டு கண்ணையும் முடிக்கும். இது என்ன அணுகுமுறை? இது ஆக அதிகார வர்க்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் சமூக நீதியை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டாம். சமத்துவம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் பெரியாரியத்தையோ மார்க்சியத்தையோ எல்லாம் படிக்கணும்னு நாங்கள் விரும்பலை. நாங்கள் அதை படிச்சுட்டு கிடக்கிறோம். எங்க விதி, நாங்கள் அதை பேசிட்டு கிடக்கிறோம். எங்களுக்கு சாவர்கர் உடன்பாடு இல்லை, எங்களுக்கு அம்பேத்கர் தான் தலைவர். எங்களுக்கு தீரதயாள் உபாத்தியாயா தெரியாது, எங்களுக்கு தந்தை பெரியார் தான் தெரியும். அவன் வீர சாவர்கர் ஒரு பெரிய தேசிய தலைவராக உயர்த்தி பிடிக்கிறான். அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது! அவர்கள் சொல்லுகிற இந்து ராஷ்டிரம் என்பது அடிப்படையில் பிராமண ராஷ்டிராதான். பிராமணர்களுக்கான ஒரு தேசத்தை அவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள். இங்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிற பூர்வீக குடிகளுக்கு ஒரு மொழி சொந்தமாக இருப்பதால் அவரவருக்கு ஒரு தேசியம் சொந்தமாக இருக்கிறது. இந்தி பேசுறவனுக்கு இந்தி பூமி, இந்தி இந்தி நாடுன்னு ஒன்று இருக்குது. தமிழ் பேசுறவனுக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மொழியும் பேசுறவனுக்கு ஒரு பூமி இருக்கு. நாளைக்கு மொழி அடிப்படையில் நாடு பிரிஞ்சா நமக்கு எல்லாத்துக்கும் சேஃப்டி இருக்கு. பாப்பாவுக்கு சேஃப்டி இல்லை. அவங்க நாடு எது? எது எது நாடு? அவன் பேசுற மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருத பூமி இங்கதான் இருக்கா? ஒட்டுமொத்த பாரதத்தையே தன் தேசமாக்க விரும்புகிறான். அதுக்காக அவன் கையாளக்கூடிய அரசியல் உத்திதான் இந்துத்துவம். அந்த மாயையில போய் சிக்கிக்கிட்ட ஆள்தான் மோடியும் அமித்ஷாவும். அவங்க விரித்த இந்துத்துவ வலைக்குள்ளே போய் சிக்கி கொண்டவர்கள் பதவிக்காக, அதிகார நுகர்வுக்காக, வெறும் அரசியல் லாபத்திற்காக. உள்ளபடியே கொள்கை சார்ந்து மோடி சிந்தித்தால் அவர் நம் பக்கம்தான் வந்து நிற்கணும். ஒரு நான் பிராமி கொள்கை அடிப்படையிலே சிந்தித்தால் அமித்ஷா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து சேருவார். பதவிதான், அவங்களுக்கு அதிகாரம் தான், அவங்களுக்கு வந்து அது முக்கியம் இல்லை. பிராமண ராஷ்டிராவா இருந்துட்டு போகுது. நாங்க பிரதமராக இருக்கிறோம், நான் உள்துறை அமைச்சராக இருக்கிறோம். அவர்கள் கனவு பிராமண ராஷ்டிரா. பிராமணர்களுக்கு ஒரு தேசம் இல்லை இந்த மண்ணில். ஒட்டுமொத்த இந்தியாவையே தங்கள் தேசமாக்க துடிக்கிறார்கள். அவர்கள் கனவு காணுகிற கனவு என்பது இந்து ராஷ்டிரா என்பது பிராமணர்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்குவது என்பதும் அவர்களுக்கான ஒரு வரலாற்றை திருத்தி எழுதுவது என்பதும் தான் அவர்களின் அல்டிமேட் எய்ம், இறுதி இலக்கு. அதை உணர்ந்த காரணத்தினால் தான் விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக எதிர்க்கிறோம். அருமை தோழர்களே, கோவில் நுழைவு என்பதை பற்றி இங்கே பேசிய தலைவர்கள், தோழர் ரவிக்குமார் காளாராம் கோவில் நுழைவு போராட்டத்தை பற்றி பேசினார், அண்ணன் கோபண்ணா அவர்கள் மீனாட்சிபுரம் கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றி பேசினார், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் மற்ற தலைவர்களும் வைக்கம் கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றி பேசினார்கள். கோயில் நுழைவு போராட்டம் என்பது ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்டது. இன்னும் இந்த சிக்கல் நீடிப்பதற்கு என்ன காரணம்? இன்னும் மனு தர்மம் வலிமையாக இருக்கிறது என்பதுதான் காரணம். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 70 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் தான் ஆகின்றன. பல 100 ஆண்டுகளாக அல்லது 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணை வழிநடத்தியது, கோலோச்சியது மனுஸ்மிருதி தான். அதனாலதான் வந்து பாலிய விவாகத்தை நியாயப்படுத்துகிறார் ஒரு ஆளுநர். அந்த புத்தியினுடைய எச்சம் தான் அது. 21ஆம் நூற்றாண்டுல குழந்தை திருமணத்தை யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவர் சொல்றாரு, எனக்கும் குழந்தையா இருக்கும்போது தான் கல்யாணம் ஆச்சு, எல்லாரும் பண்ணிக்கிங்கன்றார்.
இப்ப சட்டம் 18-21, பெண்களுக்கு 18 வயசு, ஆண்களுக்கு 21 வயசு. இது அதிகப்படுத்த கூடாதுங்கிற ஒரு தலைவர் அவர் வந்து மார்க்சியம் பேசினாரு, பெரியாரியம் பேசினார், தோட்டத்துக்காரர். அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணாலும் ஓகே அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து பெண் குழந்தைகளை அப்படி பாதுகாக்கிறாங்களாம். அறிவியல் பூர்வமாக அது எவ்வளோ பெரிய பிழை அது. அப்புறம் என்னத்துக்கு படிச்சிங்க? குழந்தைகளை, சின்ன பிள்ளைங்கள, அது வந்து ஒரு வகையான டொமஸ்டிக் ஹராஸ்மெண்ட். அது சின்ன பிள்ளைகளை, பருவம் அடையாத பிள்ளைகளை, பக்குவம் அடையாத பிள்ளைங்களை தாலி கட்டி கல்யாணத்தில் உட்கார வச்சு அவங்கள வந்து குடும்ப வாழ்க்கையை, தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே திணிக்கிறது. 17-18 வயசுல 3-4 பிள்ளைகளை பெற்றுட்டு அவங்க தாம்பத்திய வாழ்க்கையை எந்த பருவத்தில் அவங்க நுகரணுமோ அந்த அந்த பருவத்திலலாம் இவங்களுக்கு சுமையாகிடுறாங்க. குழந்தைகளே சுமையாகிடுவாங்க இந்த சின்ன சிறு பிள்ளைகளுக்கு, அந்த தாய்க்கு. அப்படி ஒரு சுமையை தரக்கூடாது என்பதை அறிவியல் பூர்வமாக, உளவியல் பூர்வமாக உணர்ந்துதான் உலகம் முழுவதும் இந்த திருமண வயதை நிர்ணயித்திருக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வயது வரம்பு. அதையே கூடாது, சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ற ஒரு ஆள் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிறார்னா மனுஷ்மிருதி எந்த அளவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று பாருங்க. முற்போக்குங்கிறதுனா என்ன? 21-ஆம் நூற்றாண்டிலிருந்து 22-ஆம் நூற்றாண்டு நோக்கி போகணும். இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியை விட இன்னும் ஒருபடி நல்ல வளர்ச்சியை நோக்கி போறதுதான் முற்போக்கு. மறுபடியும் நீ பின்னால 2000 வருஷத்துக்கு பின்னால போற, அந்த காலத்தில் இருந்தது அது அப்படியே பாரம்பரியத்தை, சம்பிரதாயத்தை பாதுகாக்கணுங்கிறது எப்படி? அதுதான் பிற்போக்கான சிந்தனை. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு தலைவர்களாக அரசியல் கட்சிகளை நடத்துகிறார்கள், சாதி சங்கங்களை நடத்துகிறார்கள், சமூக இயக்கங்களை நடத்துகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து! ஆணவ கொலைகள் அதிகரிக்கின்றன. எனவே இந்த கோயில் வளைவு போராட்டம், நான் அதெல்லாம் வந்து பெருசா வந்து ஆர்வம் காட்டுறதில்லை. நாம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கு. கோயிலில் நுழையிறோம், கருவறைக்குள்ள நுழையிறோம் அப்படின்லாம் வந்து இப்போ நாம் வந்து பண்ணுறதை விட முதல்ல அரசியல் படுத்துதல், பொலிட்டிசைஸ் பண்ணுறது, முதல்ல அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனாலும் தவிர்க்க முடியாமல் இத்தகைய சிக்கல்கள். தம்பிய விழுப்புரத்தில் நடத்தணும்னு சொன்னப்ப நான் தான் சொன்னேன், இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை. வேணா அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடத்துவோம், ஏன் மேல்பாதிக்கு மட்டும்தான் போராட்டம் நடத்தணுமா? இந்த பிரச்சனை எல்லா ஊர்லையும் இருக்குல்ல, வேலுக்குறிச்சியில் இருக்குல்ல, சேஷமங்கலமோ ஏதோ ஒரு ஊர் விசேஷம், என்ன சேஷ சமுத்திரம் பிரச்சனை. பொது பாதை வழியாக தேர் வரக்கூடாதுன்னு தேரை கொளுத்தி விட்டானோ, அது பஸ் ரூட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் குடியிருப்பு இருக்குது. ஒரு பக்கத்தில் வன்னியர் குடியிருப்பு, இன்னொரு பக்கத்தில் தலித் குடியிருப்பு. ஒரு 100 மீட்டர் தான் பஸ் ரூட்ல வந்து திருப்பி தலித் காலனிக்குள்ள புகுந்துடும் அந்த தேர். அந்த 100 மீட்டர் போகக்கூடாதுன்னு தடுக்கிறான், அதுக்காக தேருக்கு தீ வச்சு கொளுத்துறான். இந்த நாள் வரையில் அதுக்கு தீர்வு காண முடியல. என்ன போலீஸ், என்ன லாண்ட் ஆர்டர், பஸ் ரூட்னா ஒரு ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் உரியதா? வேற யாருக்கும் பஸ் ரூட்டு பொதுவு இல்லையா? அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? அவங்களுக்கு அதில் போக உரிமை இல்லையா? பாடையை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னா எவன் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்றானோ அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறத விட்டு, நீ செய்யலையா நான் தூக்குறேன்னு போலீஸ் தூக்கிட்டு போறான் சீர்காழி பக்கத்தில். அது என்ன உறவு? திருநாள் கொண்டசேரி மயிலாடுதுறை பக்கத்தில். இந்த வழியை பாடையத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றான். இந்த வழியை எடுத்துகிட்டு போகலாம், சட்டத்தில் இடம் இருக்கு, இது பஸ் ரூட்டு, இது பொதுவான பாதை, போலீஸ் ரெண்டு பக்கத்துலையும் போடு, பாதையை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு திராணி இல்லாத போலீஸ் சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாத்தோம்? அவன் என்ன பண்றான்? நான் தூக்கிட்டு போறேன்னு கொல்லப்புற வழியாக தூக்கிட்டு போடுறான். போலீஸ் யூனிஃபார்மோட பிணத்தை தூக்கிட்டு போறான். இதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அணுகுமுறையா? கேட்டா இல்லை, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும், அவங்க ரொம்ப கோவப்பட்டுருவாங்க, அப்புறம் அந்த தெருவை பூந்து அடிச்சிருவாங்க. சிக்கலே அதுதான். வெயிலூரை பற்றி தோழர் பாலகிருஷ்ணன் போயிட்டார். அந்த பிரச்சனையை பற்றி எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு பேசினார். அவர் மறைந்து விட்டார், திமுகவில் இருந்தார், கொஞ்ச நாள் பாமகவில் இருந்தார். அவர் பெயர் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி. அவர் முக்கியமான ஒரு தலைவர், கலைஞர் காலத்தில் இருந்தவர். ஒரு நாள் என்னை சந்திக்கணும்னு அவர் தகவல் கொடுத்து விட்டார். நான் ஏன் இவர் நம்மளை கூப்பிட்றாரு, எனக்கு தயக்கமாக இருந்தது, இருந்தாலும் போனேன். 1 மணி நேரம் பேசினார்.
நீ ரொம்ப அண்ணன் தம்பின்னு ரெண்டு பேரும் உறவு அப்போ வந்து என்னை தம்பி நாங்கள் கை ஒருத்த கை நீ விலகாது பிரியாது என்று பத்திரிகையில் பேட்டி வந்துச்சு. என்னையும் தம்பியையும் எவராலும் பிரிக்க முடியாது என்று ஒரு பேட்டி வந்துச்சு விகடனில். அதை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டார், ஓ வெயலூர் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, நாங்கள்லாம் ஓட்டமாக ஓடி அந்த மக்களை சமாதானப்படுத்தி பாடியை தூக்கிட்டு போட்டோன்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் வந்தார், ஏன்னா இப்போ அண்ணன் தம்பி ஆகிட்டீங்க இல்லையா, உங்கள் அண்ணன் வந்தார் எங்கள் முன்னாலே சொல்கிறார், அவன்லாம் அப்படிலாம் சொல்லுவான், யாரையும் நீ விடாதீங்க பாடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த வழியை போகிறது விடாதீங்க அப்படின்னு சொந்த சமூகத்து மக்களை தூண்டிவிட்டால் எங்கள் கண் முன்னாலே நடந்தது. வெளியில் பேசுறது ஒன்று, உள்ள மக்களை வந்து தலித்துகளுக்கு எதிராக தூண்டி விடுற வேலை அவருடைய பிரதானமான வேலை. நீங்கள் என்னவோ தமிழ் குடிதாங்கலாம் வேற பட்டம் வேற கொடுத்துட்டீங்க, அதுக்கு தகுதியான ஆள் இல்லைப்பா, நான் அந்த கட்சியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வந்திருக்கிறேன், பார்த்து ஜாக்கிரதா உனக்கே வேட்டு வைப்பார் என்றால் அப்படிதான் ஆச்சு. தருமபுரி பிரச்சனையில் எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், திவ்யா யாரு இளவரசன் யாரு நமக்கு தெரியாது. தமிழ்நாடு முழுக்க அனைத்து சமுதாய பேர் இயக்கங்கிற பேரில் ஒரு கூட்டம் போட்டு ஊர் ஊராக போய் திருமாவளவன் தான் அதுக்கெல்லாம் காரணம், திருமாவளவன் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பைத்தியம் தெரியுது, காரைக்குடி பைத்தியம். அவர் பயங்கரமாக மூளை கெட்டு போச்சு, பைத்தியங்கிறது ரொம்ப உச்சத்தில் இருக்கிறார் இப்போ, அவர் பைத்தியத்திலே ராஜாவாகிட்டார், அவர் பைத்தியக்கார ராஜா, அந்த உச்சத்தை அடைஞ்சிட்டார். எங்கே போனாலும் இதே பிடிச்சி சரக்கும் இடுக்கு சரக்கும் இடுக்கு. ஓ நான் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினேன், அது கொள்கை பரப்பு பிரச்சார செயலாளராக இருக்குது, என்ன மூளை கெட்டு போச்சு. இதுக்கு காரணமே இந்த அனைத்து சமுதாய பேர் இயக்கம் தான், அனைத்து சமுதாய பேர் இயக்கம். நான் ஓபிசி சமூகத்தை பார்த்து தமிழ் சொந்தங்களாக எண்ணி வேண்டுகோள் விடுக்கிறேன். எனக்கு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது, மக்களை மக்களாக பார்க்கிறேன், உழைக்கிற மக்களாக பார்க்கிறேன், எளிய மக்களாக பார்க்கிறேன், எல்லோருக்குமான சமூக நீதிக்காக போராடுகிறேன். என் சாதி ஓன் சாதின்னு பார்க்குற வேலை ஒரு காலத்திலும் திருமாவளவனிடத்தில் இருந்ததில்லை, அந்த புத்தி எனக்கு அறவே இல்லை. உங்களை தவறாக வழிநடத்தக்கூடியவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அதுதான் முதலில் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த மேல் பாதி விவகாரத்திலே கூட உங்களை எப்படி உசுப்பி விட்டார்கள், எப்படி தூண்டி விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிள். திரௌபதி அம்மை உங்க சொந்த கோயிலா கூட இருக்கட்டும், அவங்க 60,000 ரூபாய் பணம் கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க, அவங்க உபயம் ஆதி திராவிடர் சமூகத்துக்குன்னு ஒரு நாள் விழா நடத்துறதுக்கு அவங்க உபயம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க திரௌபதி அம்மன் கோயிலில் மேல் பாதியில். அந்த தலித் மக்கள் ஆதி திராவிட பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து 60,000 ரூபாய் 100,000 ரூபாயை வந்து வரி கட்டுறாங்க, அந்த பணத்தை நம்ம வாங்கி விழா நடத்துகிறோம். அந்த சகோதரத்தும் இருக்குதானே செய்தங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாங்கிற அளவுக்காவது ஒருத்தர் வழிகாட்டணும் இல்லை, அறிவுறுத்தணும் இல்லை, அதெல்லாம் முடியாது. ஹைகோர்ட் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் ஐயா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஐயா மயிலம் எம்எல்ஏ அனுப்பிவிட்டு இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி விடுறாரு. இது எப்படி இருப்பாருங்க, ஒரே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் கலந்துக்கிறாங்க, பாமக எம்எல்ஏவும் வர்றார், அவர் யாரான்னு பார்த்தா மயிலம், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லைங்க சாமி கும்பிடலாங்க எஸ்சி மக்கள் உள்ளே வரலாங்க. இப்போ இது யார் சொன்னது உண்மை, அவர் சொந்த கட்சிக்காரங்களே ரெண்டு பேரையும் ரெண்டு மாதிரி நடத்துகிறாரு பாருங்க. மயிலம் எம்எல்ஏ கிட்ட ஒன்று சொல்லி அனுப்புகிறாரு, ஹைகோர்ட் வக்கீல்கிட்ட ஒன்று சொல்லி அனுப்புகிறாரு. இது யாரை ஏமாத்துகிற வேலை, இது மக்களை ஏமாத்துகிற வேலையா, அல்லது தன்னுடைய தொண்டர்களையே தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களையே மோத விட்டு பார்க்கிற அரசியலா? இதெல்லாம் எதற்காக நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால், தயவு கூர்ந்து உழைக்கிற மக்களை ஒருங்கிணைப்பதற்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், அப்பாவி மக்களை தவறாக வழிநடத்தாதீர்கள். காதலுக்கும் எந்த ஒரு தனிநபருக்கும் தொடர்பே கிடையாது, ஒருத்தன் சொல்லி வர்றதில்லை காதல், அது இயல்பாக வருது. அதை போய் ஒருத்தர் கட்சி மேலே போடுறதும் ஒரு தனிநபர் மேலே போடுறதும் அந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்களை செய்வதும் சமூக அமைதியை சீர்குலைக்கிறது. சமூக அமைதியை சீர்குலைத்து நீ என்ன செய்ய போறீங்க, என்ன ஒரு தடவை எம்பி ஆகிட்டீங்க, ஒரு தடவை மந்திரி ஆகிட்டீங்க, என்ன பெரிய அதனால் கோட்டை கட்டியாச்சு,
அதிகபட்சமான ஒரு தடவை ஜெயிக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், அவ்வளோதானே. ராஜராஜ சோழன் மாதிரி இன்னும் 40-50 வருஷம் நாட்டால் போகிறோமா? ராஜேந்திர சோழன் மாதிரி தொடர்ந்து ஆட்சியில் உட்கார போகிறீங்களா? இப்போ 20 வருஷம் 30 வருஷம்னு மக்கள்கிட்ட திரும்ப 5வது வருஷத்தில் வந்து தான் ஆகணும். இந்த நிலையில் எளிய மக்களை இப்படி பலிகடாவாக ஆக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நான் ஓபிசி மக்களை தங்களின் வாக்கு வங்கியாக கருதக்கூடிய தலைவர்கள் நடத்த வேண்டும். அவர்களை பலிகடாவாக ஆக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழக அரசுக்கும் ஆன்மீக முதல்வர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுக்கிற வேண்டுகோள் எங்களுக்காக அல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்காக அல்ல, கூட்டணியில் ஒரு அங்கம் என்கிற அடிப்படையில் அல்ல, சமூக நீதியின் மீது நம்பிக்கையுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நிர்வாகத்தில் நடைமுறையில் இருக்கிற சட்டத்தை முறையாக முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள். இதுதான் நான் அரசுக்கும் மாண்புமிகு முதல்வருக்கும் விடுக்கிற வேண்டுகோள். சட்டம் அனைவரையும் சமம் என்று சொல்லுகிறது. இந்து சமய அறநிலைய கொடைகள் சட்டம் அனைவருக்கும் வழிபாட்டு உரிமையை தருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 43,000 சில்லறை கோவில்களிலும் அறங்காவலர் குழுக்களை உடனே நியமிக்க வேண்டும். சட்டம் சொல்லுகிறது. எங்கள் கோரிக்கை 6-7 கோரிக்கைகள் தான். அதை படித்து நான் என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்காக நாங்கள் முன்வைக்க விரும்புகிற கோரிக்கைகள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அனைத்து சமூகத்தினரும் சாதிய பாகுபாடின்றி வழிபடுவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். அதை தடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளின்படி தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள 43,283 கோவில்களிலும் அறங்காவலர் குழுக்கள் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். தற்போது 780 கோயில்களில் மட்டும்தான் அறங்காவலர் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பீடு தெரிவிக்கிறது. இது 2வது கோரிக்கை. அறங்காவலர் குழுவை அப்பாயின் பண்ணுங்க. 3வது, இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் அறங்காவலர் குழுக்களை அமைக்கும் போது சட்டத்தின்படி ஆதி திராவிடர் ஒருவரும் பெண் ஒருவரும் அறங்காவலர்களாக நியமிக்கப்பட வேண்டும். அதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். 780 கோயில்ல மட்டும்தான் அறங்காவலர் குழு டிரஸ்டிஸ் போட்டிருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கம்பல்சரியா ஒரு ஆதி திராவிடர் ஒரு எஸ்சி, கம்பல்சரியாக ஒரு பெண், இது ரெண்டும் தான் சனாதனம் எதுக்குது. ஆதி திராவிடரும் உள்ள வரக்கூடாது, பெண்ணும் உள்ள வரக்கூடாது. ஆதி திராவிடர்களுக்கும் தீட்டு, பெண்களுக்கும் தீட்டு. அதனால பெண்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இது சமூகத்தில் இருக்கிற யதார்த்தம். பெண்கள் குளிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க மாதவிடாய் காலமாக இருக்கும், அவங்க உள்ள வரக்கூடாது, கோயில் தீட்டுப்பட்டுரும், அதனால நடக்கக்கூடாது நடக்கும். ஆனா சட்டம் ஆதி திராவிடர் ஒருவரை அறங்காவலர் குழுவிலே உறுப்பினராக நியமிக்க சொல்கிறது. பெண் ஒருவரை, அது எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும், பெண் ஒருவரை உறுப்பினராக நியமிக்க சொல்கிறது. இது ரெண்டையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக 43,000 கோயில்களில் அறங்காவலர் குழுவை போடாம வச்சிருக்கிறாங்க. எங்க சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது? ஆகவே எங்கள் 3வது கோரிக்கை, ஆதி திராவிடர் ஒருவரும் பெண் ஒருவரும் அறங்காவலர்களாக நியமிக்கப்பட வேண்டும். 4வது கோரிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோவில்கள் அனைத்திலும் வழிபாட்டில் சமத்துவம் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை ஒன்றை கேட்டுப் பெற வேண்டும். அந்த அறிக்கையை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட வேண்டும். எல்லாம் சரியா இருக்குது, மாதம் 3 மழை பொழிந்ததா? ஆம் மன்னரே, மழை பொழிந்தது என்று அறிக்கை சமர்ப்பதை போல் நம்முடைய அதிகாரிகளும் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். தீண்டாம இருக்கு நான் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சமத்துவம் இல்லை என்றால் சொல்லுவார்கள், ஆனால் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், முதல்வர் கேட்டு பெற வேண்டும். 5வது கோரிக்கை, இந்து சமய அறநிலைய சட்டம் 1959 பிரிவு 106
எந்தவித பாகுபாடுமின்றி பிரசாதம் தீர்த்தம் வழங்க வேண்டும் என உள்ளது. அதற்கு முரணாக செயல்படும் பூசாரிகள் எவராய் இருந்தாலும் அவர்களை பூசாரி பொறுப்பிலிருந்து நீக்குவதோடு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாவம் பூசாரிகள், பூசாரி பாவம், ஆனாலும் அவங்ககிட்டையும் கெஸ்ட் சாதிய புத்தி. இப்போ நீ வர்றவனுக்கு வந்து முதல் மரியாதைன்னு யாரையா ஒருத்தர் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு பெரிய மாலையை போடுறது, அவனுக்கு முக்கியத்துவமான பிரசாதங்களை கொடுக்குறது, மற்றவங்கெல்லாம் திருநீர் அள்ளி அள்ளி கையில் போட்டு அனுப்புறது, சிலருக்கு பரிவட்டம் கட்டுறது, அந்த பாகுபாடு கூடாது. சட்டம் அதை அனுமதிக்கவில்லை. அப்படி யாராவது செய்தால் பூசாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கள். இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ் உள்ள கோயில்கள் அனைத்திலும் அதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அறிவிப்பு பணி. இது இந்து ரிலீஜியஸ் என்டோமென்ட் கோயில், இது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கட்டுப்பட்ட அதன் கீழ் இயங்கக்கூடிய திருக்கோயில் அப்படின்னு எழுதி வைங்க. அது இல்லாதனால தான் இது இல்லைன்னு அவங்க போய் கோர்ட்டுக்கு கேஸ் போகிறாங்க. இதை கூட சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. யோ, அது வந்து லிஸ்டடு, ஏற்கனவே 2248 இருக்குது. நீங்கள் வந்து இந்து சமயத்துக்கு அந்த அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோயில் இல்லைன்னு போய் கேஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, லீடர் இல்லை. அதுதான் பிரச்சனை. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில்களில் பணியாற்றும் கிராம கோயில் பூசாரிகளின் பாதுகாப்புக்காகவும் நலனுக்காகவும் கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு நலவாரியம் இருக்கு, ரைட். இவ்வாரியத்தில் உறுப்பினராக ஆவதற்கு அந்த கோயில் அனைவரும் வழிபடும் திருக்கோயிலாக இருத்தல் வேண்டும் என வழிமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வாரியத்தில் ஒருத்தன் உறுப்பினராக இருக்கும்னா அவன் வேலை செய்யக்கூடிய கோயில் எல்லாரும் வழிபடக்கூடிய சமத்துவம் நிலவக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படணும். அதை போலவே கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதியத்தை பெறுவதற்கான தகுதியிலும் அந்த பூசாரி பணிபுரிந்த கோயில் அனைத்து தரப்பினராலும் வழிபடும் கோயிலாக இருக்க வேண்டும் என்ற விதி சேர்க்கப்பட வேண்டும். இந்த 6-7 கோரிக்கைகள் தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக தமிழ்நாடு அரசுக்கு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இடதுசாரி ஜனநாயக சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகள், திராவிட இயக்கங்களோடு, திராவிட அரசியல் இயக்கங்களோடு, விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதிக்காக சமத்துவத்திற்காக தொடர்ந்து கைகோர்த்து போராடி வருகிறது. இந்த களத்திலும் தொடர்ந்து கைகோர்ப்போம் என்பதை சொல்லி நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த தோழமை கட்சிகளின் தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.